எல்லாருக்கும் வணக்கம். நான் அருணிமா. நான் கேரளாந்து வரேன். இந்த 1982 அன்பரசன் காதல் என்னோட வந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இந்த படத்தோட டைரக்டர் சார் உல்லாஸ் சார். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே இந்த ஸ்டோரியை பற்றி எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த அவர் ஆடிஷன் வச்சிருக்காரு. அந்த ஆடிஷனில் செலக்ட் ஆகி என்னோடய கோஸ்டர் வந்து நேம் சரத். இந்த மூவியில் அவரோட நேம் வந்து சரத். அவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான கேரக்டர் தான். சாங்ஸ் வந்து 4 சாங்ஸ் இருக்குது. அதில் வந்து டுவெட் சாங்ஸ் எஸ் சிந்தாமணி மாமோட தான். ஹாய் எவ்ரிவன், என்னோட நேம் எஸ் சிந்தாமணி. நான் 1982 அன்பரசிங் காதல் மூவியோட மியூசிக் டைரக்டர். படத்தில் மொத்தமாக 4 சாங்ஸ் இருக்குது. அதில் 3 சாங்ஸுக்கு லிரிக்ஸும் பண்ணியிருக்கேன். 4 சாங்ஸுன்னா ஒரு ட்ராவல் மோடில் ஒரு சாங், அன்பு நம்ம ஹீரோவோட தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போகிற ஒரு சாங், இன்னொன்று வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வர லவ் சாங். ஆக்சுவலி 1982ங்கிறது நம்ம அன்பரசோட மைண்ட் செட்டு, அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆல்டர் டைப் சாங்ஸுன்னு வேணால் சொல்லலாம். கொஞ்சம் என்ன அது முதல்ல கேட்டவங்க எல்லாம் அது ஒரு கொஞ்சம் பழைய பாட்டு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு சாங். இன்னொன்று வந்து ஒரு காலேஜ் கேம்பஸில் வர ஒரு மைல்டாக ஃபாஸ்ட் பீட் சாங். அதில் வந்து ஃபியூ மைல்ட் செப்ஸ்டெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு மைல்டு டான்ஸோடு இருக்கிற ஒரு சாங். ஒன் மோர் சாங் வந்து செகண்ட் ஹீரோ ஹீரோயின் காவ்யாவுக்கும் ஷரத்துக்கும் ஒரு லவ் சாங். இந்த 4 சாங்ஸ். டைரக்டர் வந்து உல்லாஸ் சங்கர் சார். அவங்க எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஆக்சுவலி நான் ப்ளஸ் டூவில் இருந்தே எனக்கு அவங்கள நல்லா தெரியும். அவங்க ஃபஸ்ட்டாக ஒரு மூவி பண்ணும்போது அதில் நான் மியூசிக் டைரக்ட் பண்ணணும்னு அவங்க அந்த ஒரு நம்பிக்கையோடு என்கிட்ட கொடுத்தாங்க. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கோம். நீங்களும் பாட்டு கேருங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் நமஸ்காரம். நாங்கள் வந்த புது டைரக்டர், எல்லோரும் புது ஆர்டிஸ்ட். ஆனால் நம்ம படத்தில் அன்பரசன் காதல் 1982 போஸ்ட் ப்ரொடக்ஷன் அல்லங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாம் 500 படத்துக்கு மேலே 1000 படம் வரை செய்தவர். அதனால் படம் நல்லா வந்திருக்குது. எல்லோரும் பார்க்கணும், எல்லோரும் சப்போர்ட் உண்டாகணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். படம் பேர் 1982 அன்பரசன் காதல். இதில் வந்து நான் ஹீரோக்கு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் வந்து ப்ரிவியூ போட்டாங்க, நல்லா வந்திருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இது எப்படின்னா வந்து தமிழ் மலையாளம், எப்படின்னா தமிழ் மலையாளம்னா அது வந்து லாங்குவேஜ் கிடையாது, போடி நாயக்கனூர்ன்ற தமிழோட சம்மந்தப்பட்ட இது தான். மலையாளி பொண்ணை வந்து எப்படி லவ் பண்ணி கரெக்ட் பண்ணுறான், அதான் கரெக்ட் பண்ணுறான்னா மேரேஜ் பண்ணி இது பண்ணுறான் தான் இது எனக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அமல் ரவீந்திரன். இந்த ஃபிலிமோட பேர் வந்து 1982 அன்பரசின் காதல். இதில் வந்து நான் செகண்ட் ஹீரோ ஆக்ட் பண்ணிருக்கேன். இது வந்து சூப்பரான லவ் ஸ்டோரி, எல்லோரும் பார்த்து நாங்களே ஆசீர்வதிக்கணும்னு சொல்ல. என்னோட பேர் ஹரிஷ் சிவபிரகாசம். இந்த படத்தில் வந்து ஒரு செகண்ட் லீட் ரோலாக பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டர் நேம் வந்து பாலா. இந்த மூவியோட நேம் வந்து பார்த்திங்கன்னா 1982 அன்பரசின் காதல். இந்த படத்தோட ஹீரோ வந்து 1982 உள்ள மைண்ட் செட்டில் இருக்கிறாரு. அவர் வந்து 3 இயர்ஸாக வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த லவ்வை வந்து அவர் கடைசி வரைக்கும் அவரால் சொல்ல முடியல. ஸோ நாங்கள்லாம் வந்து அவரோட ஃப்ரெண்டாக க்ளோஸ் ஃப்ரெண்டான கேரக்டராக பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ஹியூமர் இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் நடித்தவங்க வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் நியூ ஃபேஸஸ் தான். எனக்கும் இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படம் தான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறது. இன்னும் நெக்ஸ்ட்டு அடுத்தது போகணும். ஸோ அது உங்களோட சப்போர்ட்னால முடியும். இந்த படத்தை பார்த்துட்டு கூடி சீக்கிரம் இந்த படம் நெக்ஸ்ட் மந்தில் ரிலீஸ் ஆகும். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். இது ஆக்சுவலாக வந்து தமிழ் படம் தான். நடித்தது வந்து 50% மலையாளி ஆர்டிஸ்ட், 50% தமிழ் ஆர்டிஸ்ட்டு. அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் மலையாளிஸ் தான். அவங்க டைரக்டருக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு டிபியூட் மூவி. நல்லாயிருக்குது படம், ரொம்ப நல்லாயிருக்குது. இப்போ தான் பார்த்தோம், கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட நல்ல ரிவ்யூஸ் என்னென்னு கொடுங்க. ரிலீஸ் டேட் ஆக்சுவலாக இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிரும் இந்த மந்த்து, நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட் வீக்குள்ளே கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மார்ச் லாஸ்ட்டுக்குள்ளே படம் ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்கான வெயிட்டிங் தான் அது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆஷிக் மெர்லின். 1982 அன்பரசன் காதல் அப்படின்ற இந்த படத்தில் டைட்டில் ரோலான அன்பரசு, அன்பு அப்படின்ற கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன், ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் படம் ஹீரோவாக. ஸோ படத்தை பற்றி சொல்லணுன்னா,
முதல்ல கதையை பற்றி சொல்லணும். அந்த கதை வந்து ஒரு சிம்பிளாக ஒரு எலகண்ட்டாக இருக்கிற ஒரு கதை தான். நம்ம மூணார் தேனி அந்த சைடில் இருக்கிற அந்த பிரிஸ்டீனான லொக்கேஷன்ஸ்லாம் ஷார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ ஒரு பிக்சர்ஸிக்காக ஒரு விஷுவலியே ஒரு கிராண்டியாக இருக்கும்னு நம்புகிறோம். அப்படி தான் இருக்குது, நம்மளுக்கு விஷுவல் பார்க்கும்போது தெரியும். மற்றபடி இந்த படத்தோட டைரக்டர் உல்லாஸ் சங்கர் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா ஒரு டெபுடண்ட் வச்சுட்டு அவங்க காஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஆனால் அவர் எடுத்து நல்லபடியாக பண்ணியிருக்காரு, நல்ல சான்ஸும் கொடுத்துருக்காரு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்காரு. ஸோ அதுக்கு உல்லாஸ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஒன்று. மற்றபடி நம்ம க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணதுனால தான் இப்போ ஒரு நல்ல நல்ல லெவலுக்கு வந்து நம்ம மூவி வந்திருக்கு அப்படின்னு நம்புகிறேன் நான். ஸோ எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்க்கணும், படத்துக்கு அவங்களோட வேல்யூபுளான கமெண்ட்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ். நமஸ்காரம். 1982 அன்பரை ஈ படத்தில் ஞான் ஒரு சிறிய வேஷம் செய்து, அது எல்லாருக்கும் இஷ்டப்படுமென்ன விசாரிக்கையான. அதுபோல தான் எந்த பிரியப்பட்ட இதுன்ற எல்லாமாய உல்லாஸ் பாய் எந்த ஒரு ஃப்ரெண்டான, அதேபோல வழியான எனிக்கு ஈ சினிமையிலேக்கு அவசரம் கிட்டியது. அதுபோல தான் இதில் சரிதா பி நாயர் அதுபோல எல்லாரும் தான் உண்டு. எனிக்கு வளர இஷ்டமாக படம். நீங்கள் எல்லாரும் ஈ படம் காணணும். தேங்க்யூ.